காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து ஒழுங்காற்று குழு அமைக்கின்ற வரையில் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருவதை தமிழர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருடைய வருகையை நாங்கள் எதிர்ப்போம். ஜனநாயக ரீதியாக அவருக்கு கருப்பு கொடிகளை காட்டியும் கருப்பு பலூன்களை பறக்க விட்டோம். வேண்டும் வேண்டும் காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு உலக தமிழர்களின் தலைவர் எங்கள் நெடுமாறன் அவர்கள் தலைமையிலேயே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்வரும் துணை முதல்வரும் கூட காவிரி மேலாண்மை வாரி அமைக்க சொல்றதா இன்னைக்கு பேச போறதா தகவல் பேச போறாங்களா? இன்னைக்கு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக மாறி மாறி பேசிய எங்கள் 1600 விவசாயிகளை கொன்றுவிட்டார்கள். தமிழ்நாட்டின் எல்லா உரிமையும் கொண்டு போய் இந்த எடப்பாடி ஓபிஎஸ் அரசுகள் நரேந்திர மோடியின் காலடியில் அடகு வைத்து விட்டார்கள். அதனால் தான் இந்த ஜனநாயக போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேண்டும் காவேரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழு. அதுவரையில் எங்கள் ஜனநாயக போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். எதிர்ப்பு தெரிவிக்கவே எங்களுடைய ஜனநாயக செய்யவே நாங்கள் இந்த கருப்புக்குடி போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம்.